ஹே ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்ஆர் படத்தை தாங்க பார்க்க போறோம். என்னடா ஒரே ஆர்ஆர் படமா போடுற அப்படின்னு கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, ஆர்ஆர் தான் பார்க்கவே கொஞ்சம் த்ரில்லாகவும் கொஞ்சம் திகிலாகவும் இருக்கும். சோ அதனால ஒரே காரணத்துக்கு மட்டும் தான் நான் நிறைய ஆர்ஆர் படத்தை போடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, த பிரைட் அப்படிங்கிற ஒரு ஆர்ஆர் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை ஆர் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, தான் கல்யாணம் பண்ணதுக்கு ரெடியா இருந்த தன்னுடைய காதலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனதால அந்த வழியை தாங்க முடியாம தன்னுடைய காதலியை திரும்ப கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாரு. ஆனா அவரு அந்த ரிச்சுவல்ஸ் செய்யறது மூலமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எடுத்து விட்டுறாரு. அது என்ன பிரச்சனை, அதுல இருந்து மத்தவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்ற கதை தான் தி பிரைட். சரி வாங்க, ஓவரா பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்கும் டெலிகிராம் லிங்கும் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, ஓவரா பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் ஓவர்ல கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, 18வது நூற்றாண்டுல இறந்தவங்களை போட்டோ எடுக்கிறது ரொம்பவே பிரபலமா இருந்துச்சு. இறந்தவங்களை உட்கார வச்சு அவங்க கண்ணு மேல கண்ணு திறந்திருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணி போட்டோ எடுக்கிறது மூலயமா அவங்களுடைய ஆத்மா எங்கேயும் போகாம கேப்சர் பண்ண முடியும் அப்படின்றத நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தங்களை பலி கொடுக்கறது மூலயமா இறந்தவங்களை மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்றத நம்பினாங்க. முதல்ல இந்த விஷயத்தை கேட்டு நிறைய பேர் சிரிச்சிருந்தாலும் சிலர் இந்த சடங்குகளை மறைமுகமா செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் விக்டர். இவர் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இவரோட காதலி கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட பிரிவை தாங்க முடியாம விக்டர் அவங்கள உயிர் தள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க தயாராகிறாரு. அந்த ரிச்சுவல் படியே அவங்க கண்ணுல ஒரு கண்ணை வரைஞ்சிருக்காரு. அவங்க கண்ணை திறந்துட்டு இருக்கிற மாதிரி போட்டோக்கு அவங்களோட பாடியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பாடியோட தலை நிக்கவே மாட்டேங்குது. அவர் என்னதான் கிளிப்பு போட்டு டைட் பண்ணாலும் அந்த தலை நிக்கவே மாட்டேங்குது. அதை அவர் வாட்ச் பண்றாரு. சோ இப்படியோ ஒவ்வொரு தடவை அது கீழவில அதை எப்படியோ சமாளிச்சு அந்த போட்டோவை எப்படியோ எடுக்கிறாரு நம்ம விக்டர். சோ இந்த சடங்கு படி ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு, இந்த ஆத்மாவுக்கு ஒரு வெர்ஜின்களை பலி கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த பணத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை அந்த வெர்ஜின்களுக்கு போட்டு விடணும். சோ இந்த விக்டர் என்ன பண்றாருனா, தன்னுடைய பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு, அதாவது ஓல்கா அப்படின்ற அந்த பொண்ணு நரபலி கொடுக்கறதுக்காக கடைஞ்சிட்டு வராரு. அதை ஊர் மக்கள் ஒருத்தர் தட்டி கேட்கும் போது அவரையும் கொண்டுட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இந்த சடங்கு நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வராரு விக்டர். இந்த ஓல்கா கெஞ்சிரா கதறா, என்ன விட்டுருங்க, இதை நீங்க பண்ணக்கூடாது, இதை பண்ணீங்கன்னா அந்த கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டாரு, அந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்றா. விக்டருக்கு தேவையானதெல்லாம் அவரோட காதலி உயிரோட வரணும், அவ்வளவுதான். தன்னுடைய காதலுடைய கையில இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து அந்த ஓல்கா பொண்ணுக்கு போட்டு ரெண்டு பேரையும் ஒரே சவப்பெட்டிக்குள்ள போட்டு புதைக்க ஆரம்பிக்கிறாரு விக்டர். உள்ள ஓல்கா பயங்கரமா கதறிட்டு இருக்கா. திடீர்னு அவளுடைய கதறல் சத்தம் நிக்குது. அந்த பெட்டியை அதுல தொடங்குது. அது மட்டும் இல்லாம அந்த பெட்டியை உடைச்சிட்டு ஓல்காவோட கை வெளியே வருது. இவங்க அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்க கட் பண்ணி இந்த பக்கம் விக்டர் அவரோட வீட்டுல காட்டுறாங்க. அவர் பார்த்தா ரொம்பவும் பரபரப்பா அங்க நடந்த விஷயங்களை டைரியில எழுதிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ரிச்சுவல் முடிச்சு 5 நாள் ஆகுது, இன்னும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் எழுதிட்டே இருக்காரு. இப்ப விக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் போட்டோ எடுத்தாரு இல்லையா, அந்த நெகட்டிவ் அழியாத வரைக்கும் இந்த ஆத்மாவை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றத அந்த டைரியில குறிப்பிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோ நெகட்டிவை யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடறாரு. இதெல்லாம் அவர் எழுதிட்டே இருக்கும்போது அவருக்கு பின்னாடி ஒரு உருவத்தை காட்டுறாங்க. அது வேற யாருமே இல்ல, ஓல்கா. ஆனா ஓல்கா ஓல்காவா இல்ல, விக்டரோட மனைவியா இருக்காங்க. அதாவது விக்டரோட காதலியோட ஆத்மா ஓல்காவோட உடம்புல இருக்கு. எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இப்படி எல்லாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கூடவே பயங்கரமா கோவப்படுறாங்க. அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம காலகட்டத்தை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின் நாஸ்டியா. இவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது ஐவன் அப்படின்றவர் கூட. அவங்க ஊர்ல கல்யாணம்ன்றது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. நம்ம ஊர் மாதிரி பயங்கரமா கிராண்டா பண்ண மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ அவங்க ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய முதல் நாள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் நாஸ்டியா. அப்போ அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து போன் கால்ல யார் கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் அந்த டைரியை கண்டுபிடிச்சிட்டேன், இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் எழுந்து யாருன்னு கேட்கும்போது அவங்க என்னுடைய அக்கா அப்படின்றத சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா நாஸ்டியாவும் ஐவனும் ஐவனோட அக்காவை பாக்குறதுக்காக கார்ல கிளம்புறாங்க. சோ ஐவன் வேற யாருமே கிடையாது. இந்த விக்டர் பிளாஷ்பேக்ல காட்டினாங்கல்ல, அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் ஐவன். அதுக்கப்புறம் ஒரு வீடை காட்டுறாங்க. இந்த வீடு வேற யாருமே கிடையாது, அந்த விக்டர் வாழ்ந்த வீடு தான். சோ அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு கியூட்டான பசங்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுடைய அக்காவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஐவன். அவங்க பேர் லிசா. லிசா ரொம்பவும் காமா வந்து அவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க. அந்த வீட்டை சுத்தி எல்லாம் காட்டுறாங்க. லிசா, லிசாவோட அப்பா, அப்புறம் இந்த ரெண்டு குழந்தைகள் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வயசான கொள்ளு பாட்டி ஒருத்தங்க உள்ள இருக்காங்க. அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க, அதனால நீ போய் பார்க்க கூடாது அப்படின்றத நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வந்ததுல இருந்தே இந்த ஐவனோட மூஞ்சி ரொம்பவும் டென்ஷனா இருக்கு. அதை நோட்டீஸ் பண்ற நம்ம ஹீரோயின் நாஸ்டி. சோ இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லிசா வந்து பாட்டியோட மோதிரம் நான் உனக்கு அதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தரும்போது ஐவன் என்ன பண்றாருன்னா, அவகிட்ட ஆல்ரெடி மோதிரம் இருக்கு, இந்த மோதிரம் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை புடுங்கி வைக்கிறாரு. அதுக்கு லிசா ஒரு மாதிரியா பாக்குறா. இப்ப நாஸ்டியா குளிச்சிட்டு இருக்கா. திடீர்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. அது மட்டும் இல்லாம
டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. யாரோ ஒருத்தர் நடந்து போற மாதிரி இருக்கு. யாரடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டர்ல கை வச்சு பாக்குறாங்க. பார்த்தா அதுவும் ஹீரோயின். பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா அதுவும் ஒரு ஹீரோயின். நம்ம ஹீரோயின் நேஸ்டி பயந்துடுறா, பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. டக்குன்னு கட் பண்ணா அந்த இடத்துக்கு லிஸா வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து என்னாச்சு அப்படின்றத கேக்குறாங்க. ஒன்னாகல அப்படின்றத இவ சொல்லிடுறா. இப்ப நைட்டு வந்து ஹீரோ ஐவன் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்லும் போது, இது ஒரு பழைய வீடு, கண்டிப்பா இது மாதிரி எல்லாம் உனக்கு தோணதான் செய்யும், கொஞ்ச நேரம் படு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாரு ஐவன். இவ இப்படி தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையா கீழே வந்து பார்த்தா, அப்ப அந்த இடத்துல ஐவன் வந்து அவனோட அக்கா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அவ என்னுடைய மனைவி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது, இதை நீ பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் மேல இருந்து பாக்குறது கீழே இருக்கிற அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருது. அதனால டக்குன்னு அந்த பேச்சை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஐவனும் வந்து தூங்கிடுறாங்க. இப்ப காலை ஏஞ்சிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல யாருமே இல்ல. நம்ம ஹீரோயினும் கீழே வந்து கேக்குறாங்க, எங்க ஐவன் அப்படின்றத கேக்கும்போது, அவர் வந்து அவருடைய லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ பாக்க போயிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வீடெல்லாம் சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கீழே ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கு, அங்க ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள வென்டிலேட்டர் வலி மாதிரி ஒரு வலி இருக்கு. டக்குன்னு அந்த இடத்துக்கு லீசா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன பண்ற அப்படின்னு கேக்கும்போது, இல்ல சவுண்ட் வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு லீசா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல ஈஸியா காத்து போயிட்டு வரதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய ரெண்டு பசங்களும் இதுக்குள்ளதான் பூந்து பூந்து விளையாடிட்டு இருப்பாங்க, நீ கண்டுக்காத அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஐவனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, பட் நாட் ரீச்சபிளே இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே இந்த பக்கம் வெளியில வந்து நம்ம லிசா கிட்ட பேசுறாங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்றத கேக்கும்போது, அவர் வந்து குடிச்சு குடிச்சு இறந்துட்டாரு அப்படின்றத சொல்றாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணுங்க நார்மலா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்பவா உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு லீசா நம்ம ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போறாங்க. ஒரு பீரோ மாதிரி இருக்க அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. பார்த்தா வேற யாருமே இல்ல, அந்த ரெண்டு குட்டி பிசாசுங்க, அதாவது அவங்களுடைய பசங்க. அவங்க விளையாடி இவங்க ரெண்டு பேரையும் பயமுறுத்திடுவாங்க. அப்போ ஒரு பெட்டியை தட்டி விட்டுறாங்க. அந்த பெட்டியில ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருடைய இறந்து போனவங்க போட்டோ தான் இருக்கு. இதை பத்தி கேக்குற நம்ம ஹீரோயின் நாஸ்டியா. அதுக்கு லீசா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ஃபேமிலி பிசினஸ் போட்டோகிராஃபி தான். அந்த காலகட்டத்தில் இறந்தவங்க நிறைய பேர் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க, அதோடைய போட்டோஸ் தான் இது. சோ அந்த பாக்ஸை தள்ளி வச்சுட்டு லீசா வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ்ஸையும் ஒரு மோதிரத்தையும் தராங்க. அந்த ட்ரெஸ்ஸும் மோதிரமும் வேற யாருடையும் கிடையாது. பிளாஷ்பேக்ல ஒருத்தங்களை உயிர்த்துல வச்சாங்கல்ல, அவங்களுடைய கல்யாண ட்ரெஸ் அண்ட் அவங்களுடைய மோதிரம், இது ரெண்டுத்தையும் லீசா நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விடுறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோயின் நாஸ்டியா, இதெல்லாம் வேண்டாம், ஐவன் திட்டுவான் அப்படின்றத சொல்லும் போது, அவன் கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெஸ் நீ முதல்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு கையில மோதிரத்தையும் போட்டு விட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு நடக்கிறதே புரியல. அதனால நெட்ல வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இதை பத்தி படிக்கிறவதான், அப்பதான் இந்த ரிச்சுவலை பத்தி படிக்கிறா. அதுல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நரபலி கொடுக்கறது மூலமா செத்தவங்களை மறுபடியும் உயிரோட வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இவ படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவளோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு மர்மமான சவுண்ட் வருது. என்னன்னு செக் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பேசேஜ் குள்ள இருந்து, அதாவது அந்த வென்டிலேட்டர் குள்ள இருந்து அந்த பையன் ஓடி வரான். நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது, என்னுடைய தங்கச்சி உள்ள மாட்டிக்கிட்டா அப்படின்றத அவன் சொல்றான். சரிவா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க நம்ம ஹீரோயின். உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணுடைய கால் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கு. அதை ரிலீஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கடைசியா ஒரு வழியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு சின்ன ரூமை பாக்குறாங்க. இது வேற எந்த ரூமும் கிடையாது. படத்தோட ஆரம்ப காட்சியில விக்டர் வந்து ஒரு போட்டோவை மறைச்சு வச்சிரு, தெரியுமா, அதான் போட்டோ நெகட்டிவ், அந்த ரூம் தான் அது. நம்ம ஹீரோயின் அந்த போட்டோ எடுத்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த போட்டோ எடுத்து பாத்துட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடியில இருந்து கும் இருட்டுல இருந்து ஒரு உருவம் கருப்பா அந்த இருட்டுல இருந்து வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு போன் பண்ண ட்ரை பண்றாங்க. மறுபடியும் ட்ரை பண்றாங்க, போன் கால் போகவே மாட்டேங்குது. இப்பதான் மிரர்ல பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் இவங்களுடைய உருவம் தெரியுது. இவங்க அப்படியே ஹாஸ்டல் எல்லாம் சரி பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு வேற ஒரு உருவம் அங்க நின்று இவங்களை பாத்துட்டே இருக்கு. இவங்க பயந்து போய் வெளியில ஓடி வராங்க. வெளியில வந்து பார்த்தா ஆல்ரெடி ஒரு நேஸ்டியா அங்க பயத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் நேரம் ஓடி போய் கீழே விழுந்து மயங்கிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் மயக்க தெரிஞ்சு எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அன்னைக்கு நைட் ஆயிட்டு இருக்கு. அந்த இடமே நெருப்பால எரிஞ்சிட்டு இருக்கு, ஏதோ ஒரு விளக்க மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னே புரியல. பொறுமையா உள்ள போறாங்க. பார்த்தா வேலைக்காரர்கள் இப்படிமா அப்படிமா ஓடிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களோட கண்களுக்கு நம்ம நேஸ்டியா தெரியவே இல்லை. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு பிளாஷ்பேக் காட்டினாங்க பாத்தீங்களா, அதான் விக்டோரோட வீட்டுல விக்டர் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்துக்கு நம்ம ஹீரோயின் இப்ப போயிருக்கா. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. விக்டர் வந்து ஓடி வந்து கேக்குறாரு சர்வன்ட் கிட்ட, என்னாச்சு அப்படின்றத கேக்கும்போது, அவங்க ரொம்பவும் முரட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தயவு செஞ்சு அங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் சொல்றாங்க. பட் விக்டர் அதெல்லாம் கேட்காம மேல போற மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துட்டே இருக்கும்போது அப்படியே மயங்கி போறாங்க. ஏஞ்சி பார்த்தா டாக்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காங்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு இதெல்லாம் கேட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் லிசா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் வெளியே போங்க, நான் இவகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அந்த டாக்டர் வந்து பயங்கரமா பயமுறுத்துறாங்க, இதுக்கு மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய அமானுஷ விஷயங்கள் நடந்திருக்கு, நீ வெர்ஜினா இருந்துட்டியா உனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ தப்பிச்சிடலாம், நீ வெர்ஜின் தானே அப்படின்றத கேக்குறாங்க. அவளும் தலையாட்டுறா, சரி ஓகே நீ படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடறாங்க. இப்ப நாஸ்டியா என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டுறா, நான் வந்து கிளம்ப போறேன், நீ வந்து என்ன நம்மளோட வீட்டுல பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு வெளியில வரா. யாருக்குமே தெரியாம
அப்ப அந்த டாக்டர் லிசா கிட்ட பேசுறத கேக்குறாங்க. இந்த தடவை எந்த ஒரு தவறும் நடக்க கூடாது, அப்படி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அது எல்லாருமே கொண்டுடும் அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஐவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவன் கண்டிப்பா தடுப்பான், அவன் மாறிட்டான், பட் இதை நம்ம பண்ணலன்னா நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்படின்றது உனக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இதை அவங்க கேட்டுறாங்க. ஏதோ ஒரு சவுண்ட் வந்துன்னு சொல்லிட்டு லிசா வெளியில வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வகையா மாட்டிக்கிற மாதிரி இருக்கு, பட் அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறாங்க. வேக வேகமா எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சா மட்டும் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து ஏறாங்க நாஸ்டியா. அப்ப அந்த டாக்டர் வேற வழியா போறத பாத்துட்டு அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நம்ம ஹீரோயின். அப்ப அந்த டாக்டர் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அந்த வீட்டோட விண்டோ வழியை எட்டி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஐவன் அடைச்சு வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வெளியில போனதுக்கு அப்புறமா அந்த விண்டோ வழியா பாக்குறாங்க ஐவன். இப்ப ஐவன் வந்து பயங்கரமா கதறான், நீ முதல்ல இங்கிருந்து போ, இங்கிருந்து போ, இங்கிருந்து போ, இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டே இருக்கும்போது திடீர்னு வெளியில சவுண்ட் கேக்குது. இவங்க என்னன்னு திரும்பி பாக்குறாங்க. இவங்களுடைய மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. கண்ணை மூடிக்கோ, கண்ணை திறக்காத, மூச்சு விடாத, இந்த மாதிரி எல்லாம் ஐவன் கத்திட்டே இருக்கான். இவன் திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல அந்த பேய் நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பாத்துட்டு பயந்துடுறா. கீழே விழுந்து அந்த பேய் கிட்ட தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும் அந்த பேய் அங்க நின்றுட்டு இருக்கு. அப்படியே ஓடி போய் அங்க ஒரு பெரிய குழியை ஒண்ணு வெட்டி வச்சிருப்பாங்க, அதுல விழுறா நம்ம ஹீரோயின். இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேட்டு இவ்வளவு பிடிச்சிடறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டு இப்ப நம்ம ஐவனுக்கு ஊத்தின அதே மருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஊத்தி நம்ம ஹீரோயின மயக்கமடைய வைக்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்றா. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு அதை ஊத்தி விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பழைய காலத்து இலூஷன் வருது. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னா, விக்டர் வந்து அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து புதுசா உயிர் கொடுத்துருப்பாருல, அந்த ஆத்மா வந்து அந்த பாடியை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும். இப்ப விக்டர் போயிட்டு சமாதானப்படுத்துறாரு, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அந்த பாடியை வந்து உள்ள இருந்து ஏதோ ஒரு சக்தி அழிக்கிற மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருக்கும். இப்ப அந்த பாடி பயங்கரமா தூக்கிட்டே இருக்கும். இப்ப டக்குன்னு நிறுத்திட்டு நம்மளுடைய விக்டரோட கண்ணை பார்க்கும். இப்ப விக்டரோட கண்ணுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். என்னன்னா விக்டரோட ஆத்மாவை அது சாப்பிட ஆரம்பிக்குது. ஒருத்தனோட ஆன்மாவை மறுபடியும் உயிர்தள வைக்கிறது மூலமா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாம போயிடுச்சு. இதனாலதான் அந்த விக்டர் சாகுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் நின்றுட்டு இருக்க நம்ம நாஸ்டியா டக்குன்னு அந்த போய் நம்ம நாஸ்டியாவை துரத்த ஆரம்பிக்குது. அப்படியே கண் முடிச்சு பாக்குறாங்க. அப்படியே காலையில் ஆயிடுச்சு. என்னன்னு வெளியில வந்து பாக்குறாங்க. கல்யாணத்துக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்துட்டு இருக்கு. அங்க ஐவனும் இருக்கா. இவங்க போய் கட்டி பிடிக்கிறாங்க. கல்யாண ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது அப்படின்றத பாத்துட்டே இருக்கும்போது இவளுக்கு டக்குன்னு ரியலைஸ் ஆகுது, நம்ம இங்கிருந்து முதல்ல கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினை பலவந்தமா பிடிச்சி அவளுடைய கை கால்களை கட்டி மேல தூக்கிட்டு போறாங்க. ஐவன் இதை தடுக்க ட்ரை பண்றா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு, நீ வந்து கெடுத்துறாத அப்படின்றத சொல்றாங்க. அப்படியே நாஸ்டியாவை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. பொறுமையா எழுந்து பாக்குறா நாஸ்டியா. அந்த ரூம்ல தான் அந்த கொள்ளு பாட்டி இருக்காங்க அப்படின்றத சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த சேர்ல இருந்து ஒரு கொடூரமான உருவம் எழுந்துக்குது. அதை பார்த்து இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அது வேற யாருமே கிடையாது, இந்த விக்டரை கொஞ்சி தெரியுமா அந்த பேய் தான். அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வருது. டக்குன்னு கட் பண்ண நம்ம ஐவனை காட்டுறாங்க. இவன் உள்ள வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி தூக்கிக்கிட்டு அவன் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். ஐவன் வெளியே வந்து பாக்குறான், அங்க சமமலையா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினை கார்ல ஏத்திக்கிட்டு நம்ம ஹீரோயினை தப்பிக்க வைக்கிறாரு. கார்ல போகும்போது சொல்றாரு எல்லா உண்மையும், என்னுடைய குடும்பம் வந்து ஒரு சாப குடும்பம், உள்ள ஒரு கிரீச்சரை பார்த்தல அது பேரு தான் மதர், அதுதான் என்னுடைய அம்மாவை சாகடிச்சது. இப்ப அதோடைய உடம்பு அழிஞ்சு போச்சு, அதுக்கான புது உடம்ப தேடிட்டு இருக்கு. அந்த பேய் ஒருத்தவங்களோட உடம்பு அடையறதுக்கு அவங்க எங்களுடைய ஃபேமிலியில ஒருத்தங்களா இருக்கணும், அதனாலதான் என்னுடைய ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே உன்ன நரபலி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சே, நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. நான் இங்க வந்ததுக்கு காரணமே அந்த போட்டோவை கண்டுபிடிக்கணும் தான். அந்த போட்டோ அழிச்சிட்டா போதும், அந்த சாபமும் அழிஞ்சிடும். ஆனா அந்த போட்டோ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியும் அது எங்க இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஐவன் ஷாக்கா பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் வந்து இவங்களோட காரை இடிக்குது. அவ்வளவுதான், ஐவன் காலி. இப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க கட் பண்ணி லிசாவை காட்டுறாங்க. லிசாவோட பசங்க பயங்கரமா பயந்துட்டே இருக்காங்க. நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்றத சொல்லும் போது அது வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்றது தெரியும் இல்ல, கண்ணை முடிக்கும், மூச்சு விடாத, அது போயிடும் அப்படின்றத சொல்றாங்க. படத்தோட ஆரம்ப காட்சியில ஓல்காவை கொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கும் அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட கைக்கு அந்த மோதிரத்தை கொடுத்து நம்ம ஹீரோயினை புதைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமா கதறா, இதெல்லாம் பண்ணாதீங்க, அந்த ஓல்கா மாதிரியே கதறா. இப்ப அவளை என்ன பண்றாங்கன்னா, அவளை ஒரு சவப்பெட்டிக்குள்ள போட்டு மண்ணுல புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டு இருக்காங்க. உள்ள நம்ம ஹீரோயின் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் கால் கிட்ட இருந்து ஒரு உருவம் கிளம்பி வருது. ரொம்ப கொடூரமா அவளுடைய கால புடிச்சுக்கிட்டு அவ மேல வருது. இப்ப அப்படியே உங்க காலை பாருங்க, எதுவும் இல்லல, படத்தை கண்டினியூ பண்ணுவோம். இப்ப நம்ம ஹீரோயின் பயங்கரமா கதறிட்டு இருக்கா. அந்த சவப்பெட்டியும் பயங்கரமா ஆடுது. டக்குன்னு அந்த பெட்டியோட சவுண்ட் எல்லாமே நின்றுது. இப்ப அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்றாங்க. அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து ஓபன் ஆகுறது நம்ம ஹீரோயின் கிடையாது, அந்த பேய். அப்படியே எழுந்துக்குது, கண்ணெல்லாம் சவப்பா, இப்ப செம கோபத்துல கத்த ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு வேர்ஜினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து திருச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு கிளவி வந்தால அவ சொல்றா, முதல்ல உன் பிள்ளைய காப்பாத்து அப்படின்ற நம்ம லிசா கிட்ட. எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பாடிக்குள்ள இருக்கிற அந்த பேய் பயங்கரமா கத்துது, கதறது, டக்குன்னு சைலண்டா அமைதி ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாடியில இருந்து அந்த பேய் போயிடுச்சு. இப்ப அந்த டாக்டர் கிளவி மட்டும் அங்க தனியா நின்றுட்டு இருக்கா. அப்படியே பயத்தோட பொறுமையா திரும்பி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா கண் முன்னாடியே நின்றுட்டு இருக்க அந்த
பேய். அந்த கிழவியும் அந்த பேய் கிட்ட சாரி கேக்குறாங்க, என்ன மன்னிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு அந்த கிழவியோட ஆத்மாவும் சாப்பிட்டுறது அந்த பேய். இங்க கட் பண்ணா லிசா வந்து எல்லாமே தப்பா முடிஞ்சிச்சு, கண்டிப்பா குழந்தை கிட்ட தான் வரும், அவளுடைய குழந்தைகளை தப்பிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. இங்க கட் பண்ண ஐவன் வந்து தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு உயிர் வந்துருது, நம்ம ஐவனும் சந்தோஷப்படுறாரு. சரி ஓகே உள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா லிசா குழந்தைகளை கூப்பிட்டு தப்பிக்கலாம்னு பாக்கும்போது அந்த பேய் வந்து அங்க வந்துடுது. டக்குன்னு கண்ணை முடிக்கிறாங்க, குழந்தைங்களையும் கண்ணை மூட வச்சிருக்காங்க. அந்த பேய் கொஞ்ச நேரம் நின்னு பாத்துட்டு அங்க இருந்து போயிடுது. சரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நகரலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த பேய் இன்னும் போல, லிசாவை போட்டு புரட்டி எடுக்குது. அதுக்குள்ள லிசா குழந்தைங்களை தப்பிச்சு போங்க அப்படின்றத சொல்லும் போது குழந்தைங்க அந்த வெண்டிலேட்டருக்குள்ள ஓடிடுறாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம ஐவனும் ஹீரோயினும் உள்ள வராங்க. வந்து பார்க்கும்போது நம்ம லிசா வந்து ஐவன் கிட்ட சொல்றாங்க, எப்படியாச்சும் என்னுடைய குழந்தைங்களை காப்பாத்து அப்படின்றத சொல்லும் போது ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த வெண்டிலேட்டருக்குள்ளதான் அந்த குழந்தைங்களை இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த வெண்டிலேட்டருக்குள்ள அவங்க போறாங்க. இப்ப வெளியில ஐவனையும் போட்டு அந்த பேய் புரட்டி எடுக்குது. இப்ப அந்த வெண்டிலேட்டருக்குள்ள போன நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த போட்டோ இருக்கிற ரூம் கிட்ட போயிட்டாங்க. இப்போ டக்குன்னு இது தெரிஞ்ச பேய் அந்த இடத்துக்கு போகுது, அவங்கள போயிட்டு பயங்கரமா பயமுறுத்துது. சோ அந்த பேயோட மோதிரம் வந்து நம்ம ஹீரோயின் கையில இருக்கிறதுனால எப்ப வேணாலும் அந்த பேய் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள வரலாம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டே இருக்கும்போது உள்ள லிசா வராங்க. என் குழந்தைய நீ காப்பாத்து, இந்த பேயை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கலட்டி இவங்க போட்டுக்கிறாங்க. இவங்க எதிர்த்து நிக்கிறாங்க, அப்படியே அந்த பேய் இவங்களை இழுத்துக்குது. உள்ள வெளியில நம்ம ஹீரோ செவத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த பசங்களை காப்பாத்துறாரு. ரெண்டாவது அந்த பொண்ணை குடுக்கலான்னு பாக்கும்போது அந்த லிசா வந்து அந்த குழந்தைய புடிங்கிட்டு ஓடிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த லிசா உடம்புதான் அந்த பேய் இருக்கு, அந்த குழந்தைய புடிச்சு வச்சிருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் கையில அந்த நெகட்டிவ் இருக்கு, இப்ப அந்த பேய் கையில அந்த குழந்தை இருக்கு. சோ அந்த குழந்தைய கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பேச்சு கொடுக்கறாங்க, லிசா அது உன்னுடைய குழந்தை, நீ அதை அழிக்க கூடாது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப லைட்டா பிடி வழங்கும் போது அந்த குழந்தை அங்கிருந்து ஓடி வந்துருது. இவங்க கையில போட்டோ இருக்கு, அதை இவங்க கொடுத்தலான்னு ட்ரை பண்ணும் போது சோ அந்த இடத்துல அந்த பேய் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. இவங்க கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு, ஒரு கையில விளக்க வச்சு இவங்களை கொல்லலான்னு பார்க்கும் போது அப்ப அங்கிருந்த சின்ன குழந்தை வந்து லிசாவை பார்த்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும். சோ இந்த வாய்ஸ கேட்டு அந்த பேய்க்குள்ள இருக்கிற அம்மா கேரக்டர் வெளியே வருது. இந்த பேய் வந்து மறுபடியும் அந்த உடம்பு எடுக்கலாம்னு பார்க்கும் போது என் குழந்தைய காப்பாத்து அப்படின்றத சொல்றாங்க லிசா. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோ அங்கதான் எங்கேயும் விழுந்து கிடக்குது. சரி என் பொண்ணை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களையும் எரிச்சுக்கிறாங்க. அதாவது அவளோட உடம்புல தான் அந்த பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னை தானே எரிச்சுக்கிறாங்க. எரிஞ்சு போன அந்த உருவம் இப்படியே அப்படியுமா நகர்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் அந்த சின்ன பொண்ணு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. இப்ப அந்த பேய் வந்து அவங்களுடைய உடம்புல இருக்கிறதுனால கூடவே சேர்ந்து அதுவும் எரியுது. சோ இப்படியா ஐவனும் நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தையும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இப்ப அங்க சீன் கட் பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடம் ரொம்ப சீப்பா கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த வெண்டிலேட்டர் வழியா ஒரு பையன் எட்டி பாக்குறான். அந்த இருட்டுக்குள்ள அந்த பேய் இன்னும் நின்றுட்டு தான் இருக்கும். அதாவது அந்த போட்டோ இன்னும் அழியல, அதாவது அந்த பேய் அங்கதான் இருக்கிற மாதிரி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. தேங்க்யூ.